ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 6th ஃபஸ்ட்டு டேர்ம் குடுமியல்ல செகண்ட் லெசன் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னாக்கா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் டாபிக் என்னன்னு பார்த்தோம்னாக்கா சமத்துவம் பெறுதல். இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்லேயே நெல்சன் மண்டேலா பற்றி சொல்லியிருப்பாங்க, பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க நெல்சன் மண்டேலா பற்றி. நெல்சன் மண்டேலாங்கிறவங்க யாருன்னா தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபர் தான் வந்து நெல்சன் மண்டேலா. இவங்க வந்து 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் 1990ல் தான் விடுதலையானாங்க. 27 ஆண்டுகள் வந்து சிறை வாழ்க்கை அனுபவித்தாங்க. அதுக்கப்புறம் 1990ல் விடுதலையானாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறிக்கு முடிவு கட்டினாங்க. நெல்சன் மண்டேலா தான் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறிக்கு முடிவு கட்டினாங்க. தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவரத்துக்கும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தவங்க யாருன்னா நெல்சன் மண்டேலா. அடுத்து பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1). இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1) என்ன சொல்லுதுனாக்கா, எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது, யாரையுமே வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற விதி தான் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1). இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1)ல் என்ன சொல்கிறாங்கனாக்கா, எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக நிறையா பேர் போராடி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து முன்னோடியாக திகழ்ந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக பலரும் போராடி வருகின்றனர். இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அடுத்து டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவங்களை பற்றி வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் இவங்களை வந்து பாபா சாஹேப்னு பிரபலமாக அழைக்கிறாங்க. அம்பேத்கரை வந்து பாபா சாஹேப் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க வந்து இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அம்பேத்கர் வந்து 1915 எம்ஏ பட்டமும் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டமும் பெற்றாங்க. லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டத்தையும் இவங்க பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தாங்க. அதனால் இவங்களை வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தாங்க. அதனால் இவங்க வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுறாங்க. இவங்க தான் வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். அம்பேத்கர் தான் வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். அடுத்து பார்த்தோம்னா இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு 1990 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தோம்னா 1990. அடுத்து பார்த்தோம்னாக்கா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14 என்ன சொல்லுதுனாக்கா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14 வந்து என்ன சொல்லுதுனாக்கா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு, இந்த சட்டத்தின்படி தான் வந்து இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா அரசியலமைப்பு பற்றி சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்புனா என்னன்னாக்கா, விதிகள் மற்றும் ஒழுங்கு முறைகளின் சட்ட வடிவமைப்பு. அரசியலமைப்பு அப்படின்னாக்கா விதிகள் மற்றும் ஒழுங்கு முறைகளின் சட்ட வடிவமைப்பு, இதன்படி தான் வந்து ஒரு நாடு நிர்வகிக்கப்படும், அவ்வளோதான். அடுத்து வந்து 2011 கணக்குப்படி கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் கொடுத்துருப்பாங்க. எழுத்தறிவு விகிதம் அதிகம் குறைவு உள்ள டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. 2011 கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம்,
அதிகம் உள்ளது வந்து கன்னியாகுமரி, குறைவு உள்ளது பார்த்தோம்னா தருமபுரி. இதை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். அதிகம் உள்ளது கன்னியாகுமரி, குறைவு உள்ளது தருமபுரி. அதுக்கப்புறம் ஆர்டர் வைஸில் கேட்டாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதிகம் உள்ளதில் ஆர்டர் வைஸ் பார்த்தோம்னாக்கா கன்னியாகுமரி ஃபஸ்ட்டு. சதவிகிதம் பார்த்தோம்னா 91.75%. அடுத்து பார்த்தோம்னா சென்னை 90.18%. அடுத்து பார்த்தோம்னா தூத்துக்குடி 86.16%. அடுத்து பார்த்தோம்னா நீலகிரி 85.20%. எழுத்தறிவு அதிகம் உள்ளது பார்த்தோம். அடுத்து குறைவு உள்ளதில் ஆர்டர் வைஸ் பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து தருமபுரி. சதவிகிதம் பார்த்தோம்னா 68.54%. அடுத்து அரியலூர் 71.34%. அடுத்து கிருஷ்ணகிரி 71.46%. அடுத்து பார்த்தோம்னா விழுப்புரம் 71.88%. அடுத்து பார்த்தோம்னா பாலின விகிதம் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தோம்னா தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க. பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டமும் கொடுத்துருப்பாங்க, குறைவு உள்ள மாவட்டமும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை, அதாவது 1000 ஆண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து 1000 பெண்கள் கணக்குக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதிகம் உள்ள மாவட்டத்தை பார்ப்போம். பாலின விகிதம் அதிக உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தோம்னா நீலகிரி, குறைவு உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தோம்னா தருமபுரி. இதுலேயும் ஆர்டர் வைஸ் பார்ப்போம். பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டங்கள்லாம் ஆர்டர் வைஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நீலகிரி. இப்போ நீலகிரியில் 1000 ஆண்கள் இருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து அதிகங்கிறதுனால 1041 பெண்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீலகிரியில் 1041, தஞ்சாவூரில் 1031, நாகப்பட்டினத்தில் 1025, தூத்துக்குடியில் 1024. அடுத்து குறைவாக உள்ள மாவட்டத்தை பார்ப்போம். தருமபுரி 946, சேலம் 954, கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரம் 977. அடுத்து பார்த்தோம்னாக்கா சாதனையாளர்கள்னு ஒரு 4 பேர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அவங்கள பற்றி சொல்லியிருப்பாங்க. இவங்க நேமோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா அவுல் பகீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம். இவங்க வந்து ராமேஸ்வரத்தில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவங்க. இவங்க வந்து இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினவங்க. இவங்க வந்து மக்களின் குடியரசுத் தலைவர் அப்படின்னு நினைவு கூறப்படுறாங்க. அப்துல் கலாம் மக்களின் குடியரசுத் தலைவர் என அன்புடன் நினைவு கூறப்படுறாங்க. இவங்க பார்த்தோம்னா ராமநாதபுரத்தில் பள்ளி படிப்பையும், திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பையும் முடித்தாங்க. அதுக்கப்புறம் சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படித்ததுக்கு அப்புறம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்களோட இளமை காலத்தில் இவங்களோட குடும்பம் வந்து வறுமையில் வாழ்ந்துச்சு, அதனால் இவங்க வந்து செய்தித்தாள்களை விற்பனை செஞ்சாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்களுக்கு 1997 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுக்கு 1997 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இவங்களுடைய புகழ்பெற்ற நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் பார்க், மிஷன் இந்தியா. இவங்களுடைய புகழ்பெற்ற நூல்கள் வந்து என்னென்னாக்கா இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் பார்க், மிஷன் இந்தியா. இவங்களோட சிறந்த பணியினால் இவங்க வந்து இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னு சிறப்பிக்கப்பட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா செல்வி சே இளவழகி. இவங்க வந்து பார்த்தோம்னாக்கா சென்னை வியாசர்பாடி பகுதியில் இருக்கிற ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க. இவங்களோட அப்பா வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர். இவங்க பார்த்தோம்னா ஒரு கேரம் சாம்பியன். இவங்களுடைய முதல் சாம்பியன் பட்டம் எங்கே வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃப்ரான்ஸில் கேனஸ் நகரில் பாலைஸ்தேஸ் விழா போட்டியில் தான் வென்றாங்க. இவங்க கைப்பற்றின ஆண்டு எப்போன்னு பார்த்தோம்னா 2004. செல்வி சே இளவழகிங்கிறவங்க கேரம் சாம்பியன். இவங்களுடைய முதல் கேரம் சாம்பியன் பட்டம் எங்கே வாங்கினாங்கனாக்கா 2004 ஃப்ரான்ஸில் கேனஸ் நகரில் பாலைஸ்தேஸ் விழாங்கிற போட்டியில் தான் வந்து முதல் சாம்பியன் பட்டத்தை பெற்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா திரு விஸ்வநாதன் ஆனந்த். இவங்க பார்த்தோம்னா சென்னையில் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க. இவங்க வந்து
2000, 2007, 2008, 2010, 2012 இந்த ஆண்டுகள்லாம் வந்து சதுரங்க விளையாட்டில் உலக சாம்பியனாக விளங்கினாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க 14 வயசில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்றாங்க. 14 வயசில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றாங்க. 1988 இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனாங்க. 1988 இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராஜீவ்காந்தி கேர்ள் ரத்னா விருதை வந்து இவங்க 1991-92 பெற்றாங்க. இந்த விருதை வாங்கின முதல் நபரும் முதல் வீரர் வந்து இவங்க தான். இந்த விருதை பெற்ற முதல் வீரர் இவங்க தான். எப்போ ராஜீவ்காந்தி கேர்ள் ரத்ன விருதை விஸ்வநாதனாந்த் எப்போ வாங்கினாங்கன்னு பார்த்தோம்னா 1991-92 பெற்றாங்க. இந்த விருதை வாங்கின முதல் வீரர் இவங்க தான். அடுத்து பார்த்தோம்னா திரு மாரியப்பன் தங்கவேலு, இவங்க தான் லாஸ்ட்டு நமக்கு புக்கில் கொடுத்துருக்குறவங்க. திரு மாரியப்பன் தங்கவேலு இவங்க வந்து சேலம் மாவட்டத்தில் பிறந்தவங்க. இவங்க வந்து இவர் நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்ததில்லை என கூறுகிறார். இவங்க வந்து 2016 ரியோ பாரா ஒலிம்பிக்கில் ஆண்கள் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் வென்றாங்க. மாரியப்பன் தங்கவேலு வந்து 2016 ரியோ பாராலிம்பிக்கில் ஆண்கள் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றாங்க. தேங்க்யூ.